ஐப்ரோக்கு ஸ்டெட்லர் பென்சில் 2B கிரேட் யூஸ் பண்ணி நான் அதை வரைஞ்சிக்கிறேன். அதுக்கு மேலே பிளெண்டிங் ஸ்டெம் வச்சு ஸ்மச் பண்ணிவிட்டு அது இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுக்கு கார்பன் பென்சில் 8B கிரேடோடது வச்சு நான் அவுட்லைனை டிஃபைண்டாக வரைஞ்சிக்கிறேன். பட் இது அவ்வளோவா ஸ்மஜ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐப்ரோஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சிங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக் எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்காக இந்த கார்பன் பென்சிலை வந்து யூஸ் பண்ணி நான் வரைகிறேன். ஐஸ்க்கும் அதே மாதிரி 2B கிரேட் யூஸ் பண்ணி அதோட அவுட்லைனை போட்டுட்டு அதுக்கு மேலே 8B கிரேடை வச்சு நான் டார்க் பண்ணிக்கிறேன். ஐலெட்ஸ்லேயும் அதே மாதிரி 5B 6B பென்சில்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஸ்டெப் வச்சு நல்லா ஸ்மச் பண்ணி விட்டாச்சு. ஸ்கின்க்கு எப்போதும் நான் ஹச் பென்சில்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டர் ஷேடானதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் டார்க் ஷேடை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த போர்ஸ்லாம் கொஞ்சம் அவ்வளோவா தெரியாது. ஸோ அது நல்லா ஈவனாக ஸ்மெஜ் ஆகிடும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம எவ்வளோ நல்லா ஸ்மச் பண்ணுறோமோ அதில் தான் இருக்குது அந்த ஃபேஸோட அந்த டெக்ஸ்சர், அந்த ஸ்மூத்தாக இருக்கிறதெல்லாம் அதில் தான் வரும். ஸோ பிளெண்டிங் ஸ்டெப் வச்சு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அதை வரைஞ்சிட்டிங்கன்னா நல்லா அழகாக ஸ்மச் பண்ணிவிடுங்க. பியர்ட்க்கு 8B பென்சில் யூஸ் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா டார்க்காக வரைஞ்சிக்கிறேன். ஹேர்க்கு வந்து கேம்லின் சார்கோல் ஸ்டிக் எடுத்து அதை ஃபுல்லாக கொஞ்சம் அப்படியே டார்க்காக நல்லா வரைஞ்சிட்டு ஒரு ஃபில்பெட் ப்ரெஷ் எடுத்து அதை நல்லா ஸ்மூத்தாக ஸ்மச் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நல்லா ஸ்மூத்தாக தெரியும். ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஸ்மச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த ஹேரோட லைன்ஸ் எல்லாம் டிஃபைண்டாக தெரிகிறதுக்கு Tomboy 300 Eraser எடுத்து அதை கொஞ்சம் நல்லா அப்படியே எங்கெங்கெல்லாம் அந்த ஹேரோட லைன்ஸ் வந்து தெரியணுமோ அதை வச்சு நான் அதை அப்படியே டார்க் பண்ணி வரைஞ்சிருவேன். ஸோ ஹைலைட்டிங்காக தெரியும் அது. ப்ராடக்டோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
இந்த ட்ராயிங்க்கு நான் ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன், 200 GSM. அண்ட் இது வந்து நீங்கள் கலர் பென்சில்ஸ், வாட்டர் கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சார்கோல், கிராஃபைட், பேஸ்டல்ஸ், அப்புறம் இங்க் அண்ட் லைட் வாட்டர் கலர் வாஷஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க செக் பண்ணிக்கோங்க. இது வந்து